நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆயிரக்கணக்கான போட்டியாளர்களோடு ஆரம்பித்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 தன்னுடைய இறுதி கட்டத்தை சென்று அடைந்து விட்டது. Please put your hands together for Super Singer Junior 4 semi-finals. தன் குரல்களை கூர்வாள் ஆக்கிக் கொண்டு போருக்கு தயாராக காத்துக் கொண்டிருக்கும் எங்கள் 4 செல்ல இசை வீரர்கள், தன் குட்டி கண்களில் பெரிய கனவுகளை சுமந்து கொண்டிருக்கும் SSJ03 ஸ்பூர்த்தி, தன் மயக்கும் குரலை மந்திர கோலாக்கி போரிட்டுக் கொண்டிருக்கும் SSJ07 ஸ்ரீஷா, விட்டதை பிடிக்கும் வெறியோடு மீண்டும் படையெடுத்திருக்கும் SSJ01 ஹரிப்ரியா, இவன் ஒற்றை வீரன் ஆனால் இந்த போரில் இவன் பின்பலம், இவனுக்கு பெரும் பலம். Please put your hands together for SSJ04 பரத். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 4 நன்முத்துக்கள். SSJ01 ஹரிப்ரியா, SSJ07 ஸ்ரீஷா, SSJ03 ஸ்பூர்த்தி, அண்ட் SSJ04 பரத். செமிஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் செமிஃபைனல்ஸில் வந்து கண்டிப்பாக நிறைய ஹிஸ்டாரிக், நிறைய மறக்க முடியாத அன்ஃபர்கெட்டபிள் பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இந்த செமிஃபைனல்ஸும் அப்படி தான் இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செமிஃபைனல்ஸ்லேருந்து அடுத்த கட்டம் என்னன்னா ஃபைனல்ஸ். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 ஃபைனலிஸ்ட் ஆகிறது உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் ஹரிப்ரியா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ தூரம் இப்படி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா ஃபைனல்ஸ்க்கு எப்படி ஃபைனல்ஸ்க்கு போகிறது தான். ஸோ அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது கண்டிப்பாக நான் ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்காக என்னோடய பெஸ்ட் கொடுப்பேன். ஸோ கண்டிப்பாக அது நிறைவேறணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஹரிப்ரியா. ஸ்ரீஷா சொல்லுங்கள். ரொம்ப பெரிய ட்ரீம் ஆனால் எனக்கு ஃபைனல்ஸில் பாடணும்னு. இவ்வளோ தூரம் வந்தது என்னால் நினச்சே பார்க்க முடியல. ஃபைனல்ஸ் போகிறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட போகிறேன். அண்ட் இந்த ரவுண்டில் வந்து நான் நிறைய எஃபர்ட் எடுத்திருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட் கொடுப்பேன். வெரி குட், வெரி குட். உங்கள் ஹேர் ஸ்டைலில் கூட நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க இந்த வாரம். ஓகே, அடுத்து ஸ்பூர்த்தி. நான் டாப் 25க்கு வருவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏமா, டாப் 5 தாண்டி டாப் 4 இருக்கிற நீ? இன்னைக்கு நான் டாப் 4க்கு போயிருக்கேன். நான் ஃபைனல்ஸ்க்கு போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் நிறைய டேஸ்ல இருந்து ஃபைனல்ஸ்க்கு பாட்டு சூஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நல்லா பண்ணுவேன்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சூப்பர். ஃபஸ்ட்டு நான் கடவுள்கிட்ட நன்றி சொல்கிறேன். இப்போது டாப் 4 நான் வந்து ஒரு கண்டஸ்டண்டாக நான் வந்திருக்கு. அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இனி இதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் தான். நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு, சாங்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டே இருக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. என்னடா, நாங்கள் யூஸ்வலாக 4 லைன் பேசுனா நீ 4 வார்த்தை பேசுறதுக்கு 4 நாள் ஆக்குவேன். அவன் ஒரே வார்த்தையை திருப்பி 5 தடவை பேசியிருக்கான். ஏய், என்னம்மா 4 லைன் பேசியிருக்காம்மா, பரத் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். நம்ம இவ்வளோ பேசியிருக்கான், பேசினதுக்காகவே இவனுக்கு வந்து ஒரு கை தட்டணும்னு நினைக்கிறேன். ஒரு நியூ அண்ட் இம்ப்ரூவ்டு பரத்தா நீங்கள் செமிஃபைனல்ஸ்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்க. இப்போ சரி, எல்லாரும் தனித்தனியாக தான் நடந்துருந்தாங்க. நீங்கள் மட்டும் நான் உங்கள் தம்பியோட என்ன என் பின்பலம்னு சொல்கிறாங்களே, என்னது எண்ட்ரி பயங்கரமாக இருந்ததே. அவள் என்னோட
தம்பி அதனால ஏன் இவங்களுக்கெல்லாம் அண்ணன் அக்காலாம் இல்லையா இல்லை வெளியில் அவ சமோசா சாப்பிட்டு இருந்தது என்னை பார்த்து அவள் ஓடி வந்தேன் ஓகே ஸோ செமிஃபைனல்ஸ்லேருந்து ஃபைனல்ஸ் போகிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்மளுடைய பசங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச க்யூட்டான விஷயங்களை சொல்லியிருக்காங்க பட் வீ நோ இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கட்டம் எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஃபேவரட்ஸ் எல்லா ஃபேவரட்ஸுமே உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க தட் இஸ் ஆ ப்ராமிஸ் டு யூ உடனடியாக செமிஃபைனல்ஸ் ஆரம்பிச்சலாம் பட் பிஃபோர் தட் அவங்களுக்கு என்கரேஜிங்காக ஒரு பிக் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஸோ இங்கே இருக்கக்கூடிய நான்கு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார கடைசியில் மூன்று பேர் டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆக போகிறாங்க ஸோ அவங்களுக்கான சிம்மாசனம் தான் அங்கே அழகான மூன்று சோஃபாக்கள் ஸோ அந்த மூன்று இடத்தை யார் பிடிக்க போகிறாங்க டைரக்ட் ஃபைனல்ஸ் இல்லை அப்படின்றத இந்த செமிஃபைனல்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ அதுக்கு நம்மளுடைய பர்ஃபாமன்ஸஸ்லாம் நம்ம பசங்க ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய நடுவர்களை வெல்கம் பண்ணலாம் லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜே என்றென்றும் புன்னகையுடன் கானகோயில் சித்ராமா லெட்ஸ் வெல்கம் தி எவர் பப்ளி சுபாஜி லெட்ஸ் வெல்கம் இந்தியாஸ் லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அனந்த் வைத்தியநாதன் அவர்கள் சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஃபோரோடைய செமிஃபைனல்ஸ் இன்னும் சீரப்பும் சிறப்புமாக ஆக்கிறதுக்கு ஒரு ரொம்பவே ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் ஒரு அன்பிலீவபிள் சிங்கர் அண்ட் அ ட்ரூ பவர் ஹவுஸ் ஆஃப் டேலண்ட் நான்கு தேசிய விருதுகளை பெற்றவர் அண்ட் எல்லா டாப் ஹீரோஸ்க்கும் பாடியிருக்காரு நிறைய நிறைய மியூசிக் டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு இன்னைக்கு நம்மளுடைய பசங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த ஸ்டேஜை அலங்கரிக்கிறதுக்கு அவங்க கூட பாடுறதுக்கு வந்திருக்காரு ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் லெட்ஸ் வெல்கம் தமிழ் தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக தி ஸ்பெக்டாகுலர் சங்கர் மகாதேவன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் முதல் முறையாக தி ஸ்பெக்டாகுலர் சங்கர் காட்சியெல்லாம் கண்மணிய உருத்தும் காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஃபோர் பெருமையுடன் வரவேற்கின்றது the one and only the very very spectacular சங்கர் மகாதேவன் அவர்கள் on behalf of விஜய் டிவி இந்த flowers எனக்கு கொடுத்திருந்தா but I give these flowers on behalf of me to these wonderful children over here. சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஃபோரோடைய ரொம்ப முக்கியமான கட்டம் அதாவது செமிஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கீங்க அண்ட் யூ கோன் வாட்ச் தெம் சிங் அவங்க வந்து நீங்கள் பாடின பாடல்கள் உங்கள் முன்னிலையில் பாட போகிறாங்க தேர் ஆல்சோ கோன் சிங் வித் யூ ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் எனி திங் யூட் லைக் டு சே டு தெம் சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
நான் வந்து இது செமி ஃபைனல்ஸ் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் ட்ரீட் பண்ண போகிறது இல்லை. நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணேன், தட் இட் செல்ஃப் இஸ் த பிக்கெஸ்ட் ஜாய் ஃபார் மீ. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஐ நோ தட் யூ ஆர் ஆல் ஃபேபுலஸ் சிங்கர்ஸ் யூ ஆர் கோயிங் டு பிகம் ஃபேபுலஸ் சிங்கர்ஸ் இன் ஃபியூச்சர். ஸோ திஸ் காம்படிஷன் இஸ் கிரேட், இட்ஸ் அ சூப்பர் பிளாட்ஃபார்ம். இது என்னென்னா வந்து கடவுள் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு கொடுத்துருக்கார் டு கார்வ் யுவர் ஃபியூச்சர் யுவர் ட்ரீம்ஸ். இது அட்வான்டேஜாக எடுத்துக்கோங்க, பட் லெட் தி சக்ஸஸ் நாட் கோ இன்டு யுவர் ஹெட். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் டபுள் ப்ராக்டிஸ், டபுள் ஹார்ட் ஒர்க் அண்ட் டபுள் ஃபோக்கஸ் யூ ஹேவ் டு டு. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சூப்பர். And we just also like to let you know, in the Mayday, when neenga sonna madri naangalum eppodum sollittirukkom romba magical ana Mayday. In the super singer payanathile nariya potiyalargal, seniorsum seri juniorsum seri, inge irundhu vella ponavangal irundhu I think inni varaikkum count panna oru 50 per playback singers a irukanga. Wow, what more do you want? Really, really nariya moligalla paadittirukanga. And for me, these young children indha mari great judges ku nera vandu paadradhu, that's a big honor for them. Honor for me that I'm going to be sitting with you. Chitramma, it's a big honor. Shubha, Manu sir, really. Thank you so much. நீங்க வந்த ஒரு 5 நிமிஷத்திலே கலகலா நாகிட்டீங்க இந்த இடத்தை. சோ இதே மாதிரி தான் நாங்க வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேப்போம், எக்ஸ்பெக்ட்டும் பண்ணுவோம். கேட்கலாம், பாடலாம், கூத்தாடலாம், அவ்வளவுதான். That is it. வார கடைசியில யாரு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு யங் ஒன் ஆஃப் தி வீக் அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாம யங் ஒன்ஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் ஆஃப் என்ஏசி ஜுவல்லர்ஸ் வழங்கும் 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் காத்துட்டு. செமி ஃபைனல்ஸ் ஆரம்பிக்க போகுது, அண்ட் வந்து பார்த்தா முதல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுல ஜோரா கைத்தட்டி வெல்கம் பண்ணலாம் எஸ்எஸ்ஜே 04 பரத். மெலடியிலும் இம்பாக்ட் வேணும், பஞ்ச் வேணும், அதுதான் ஆர்ட். பரத் இன்னும் இந்த அஸ்பெக்ட புரிஞ்சுக்கணும். சந்தன தென்றலே இந்த சாங்ல வெறித்தமான ஒரு ஒரு துக்கம் இருக்கு, அதை கொண்டு வரணும். என்று சொல்லி தாங்குவதென்ற இன்னும் இன்னும் எனக்கு ஜன்மம் வேண்டும் என்று சொல்லி போகிறார்.
சொல்ல போகிறார். You rock. Fantastic singing. I came running to hug you. I have to give you a hug. Superb, superb, Bharat. God bless you. Thank you, sir. பார்க்கறதுக்கு கொஞ்சம் என்ன மாதிரி தான் இருக்கா இல்லையா? Huh? So sweet. Thank you, Shankar ji. So, Bharat. போது அக்கா, நான் பேசுறேன் இப்போ. சித்ரமா, எப்படி இருந்தது என்னோட பாட்டு? கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் இப்போ எங்கே இருக்கேன்? பரத், இன்னைக்கு வெளியில ஒரே மழை, இதுதான் ரீசன். யூஸ்வலா பரத் பேசவே மாட்டாரு, எவ்வளவு பேச வச்சாலும் ஒரு வார்த்தை கூட வராது வாயில இருந்து. இன்னைக்கு அவரு பேசியிருக்காரு. உன்னோட எனர்ஜி, உன்னோட மனோதர்மம், மனோதர்மம்னா ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மனோதர்மம். ஹிஸ் ஓன் இன்புட், ரெஸ்ட் ஆஃப் த சாங் அது பர்ஃபெக்டா கட்டு கட்டு குழந்தைகள் பாடுவா. பட் அந்த மனோதர்மம் எங்க தெரியுமா? என்ன சொல்ல போகிறாய், ஹி டிட் அ லிட்டில் விப்ராட்டோ இன் தி எண்ட். அது நான் ஒரிஜினல்ல கூட நான் பாடிட்டு இல்லை. அண்ட் தட் இஸ் யுவர் ஓன் கான்ட்ரிபியூஷன், யுவர் ஓன் ஐடென்டிட்டி டு தி சாங். சூப்பர். Thank you, sir. ஆனால் எல்லாருமா சேர்ந்து வி ஹாவ் டு கிவ் அ ஹேண்ட் டு த ஒன் அண்ட் ஒன்லி கம்போசர் ஆஃப் த சாங், அவர் வெரி ஆன் ஏஆர். What a song, what lyrics, Vairamuthu sir. And Bharat, outstanding, love you. Thank you, sir. Bharat, Ashmi, Nikki Shankar ji vandu ungalku hug kuduthu ungala appreciate pannara. Enna porutha varaikkum enna na ipo nama irukkira naalu contestants meleyum enak expectations romba adhigam. Ovvoru thiravu neenga stage ku varumbodhu ungakitta oru நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப மேலே இருக்கலாம் ஒருவேளை. அதனால் எனக்கு இன்றைக்கி வரத்தோடுது யூஸ்வலி கொடுக்குற பர்ஃபாமன்ஸ் அளவுக்கு வரலன்னு எனக்கு ஃபீலிங். எனர்ஜி எல்லாம் இருந்தது, பவர்லாம் இருந்தது. எனக்கு தெரியும் பாரதுக்கு உடம்பு சரியில்லை, அந்த யூஸ்வலி பாடுற மாதிரி வரல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி தெரிஞ்சது பாடினதுன்னு. மேலே ரீச் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. இந்த மைக்ரோஸ்கோப் எடுத்து பார்க்குறதுலாம் இவ்வளோ தான் பார்ப்போம். நான் கிடையாது, ஐ ஆம் ஒன்லி பாசிட்டிவ், எவ்ரி திங் சூப்பர். பரத், இன்னி வரைக்கும் அண்ட் ஐ திங்க் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம், நீங்கள் அந்த ஐலா ஐலா பாட்டு பாடினில நான் ஜன்மத்துக்கு நான் மறக்க மாட்டேன். வுட் யூ லைக் டு சிங் அ லிட்டில் பிட் ஆஃப் த சாங்? கூறிலே மனதை கூறுமோ, முகத்தை மூடியே திரடி போகுமோ? நீங்க amazing versatility, amazing. Malu sir, na enna solluven unna pathi, ivlo periya legend vande unna bless pannirukkaru, kiss pannirukkaru, bless manasara pannirukkaru. Avargitta nee kattuka vendathu onne onne energy levels, idhi lifelong nee carry pannanum unkoda. You are a fantastic singer. God bless you. Thank you, sir. Hey, goodbye nanba, or a stylish composition, difficult composition, yena adile scale changes bangarama irukke, male female voices accommodate panni the full composition is Shreesha paadum bodhu song romba super va irukku. Hey, goodbye nanba, hey.
விஷம் ஸ்பரிசமோ தூளி விஷம் ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் சாங். ஏன்னா நீங்கள் வந்து ஃபீமேல் பார்ட்ஸ் மேல் பார்ட்ஸ் ரெண்டும் சேர்ந்து பிகாஸ் இட்ஸ் காட் அ வைட் ரேஞ்ச். தி சாங் இஸ் டைனாமிக்லி ஸ்டார்ட்ஸ் வெரி லோ, தென் இட்ஸ் கோஸ் ஹை, ஸ்கேல் சேஞ்ச். மை காட், அவுட் ஸ்டாண்டிங், சூப்பர். அண்ட் நான் இந்த இனியர்ஸ் போட்டு ஐ வாஸ் லிசனிங் டு எவ்ரி நோட் வாஸ் பர்ஃபெக்ட், அவுட் ஸ்டாண்டிங், சூப்பர். அண்ட் அகேன் பிக் ஹேண்ட் ஃபார் தி ஆர்கெஸ்ட்ரா, தே வர் அவுட் ஸ்டாண்டிங் சார். அந்த ஜாஸ் செக்ஷன், ஓ மை காட். அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், த பேக்கிங் வோக்கலிஸ்ட்ஸ். பேக்கிங் வோக்கலிஸ்ட் வந்து ஸ்ருதி சுத்தமாக பாடினா தான் வந்து மெயின் சிங்கர் ஆல்சோ கேன் சிங் ஸ்ருதி சுத்தமாக. ஸோ அ பிக் ஹேண்ட் ஃபார் போத் ஆஃப் தெம். ஸ்ரீஷா ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறது, டைனமிசம் எல்லாமே ரொம்ப அளவோடு ரொம்ப நல்லா இருந்தது. Very good. Thank you. ஆர்கெஸ்ட்ராக்கும் உனக்கும் அந்த லெஜெண்ட், லிவிங் லெஜெண்ட், மியூசிக் டைரக்டருக்கும் சிங்கர்ஸ்க்கும் எல்லாம் சேர்த்து ஒரு ஷவர்.
Congrats, baby. Okay, ஒரு personally autograph mug உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. Would you go collect it? I wanted to tell you, in the part vandumbodhu sila per school la irundhom sila per college la irundhom avlo oru periya hit. How was the recording experience for this song? Ore word la describe pannavana, it is spiritual. Naanga indha song record pannumbodhu avarude original studio panchathan inn illa panchathan record inn and the studio kulla ulla ponale, you know that there is an energy and angendhu and the voice and the headphone put into the paadrathu, you never get that experience where any other studio anywhere else in the world. He doesn't interfere in the konja charanathla ipdi konja panunga appadi illa. You just improvise, you do what you want and he extracts from you ungaloda input. That is what is A.R. Rahman's beauty and his speciality, and that is why his songs are so special. Thank you Shankarji. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான் பேரு மதுரை. இதுல ஸ்பூர்த்தி அவளோட இந்த கிளாசிக்கல் ட்ரெய்னிங்கோட பேக்ரவுண்ட், அவளோட ஆட்டிடியூடு அதில் அவளுக்கு ஹெல்ப் பண்றது. மேல் பஞ்சமா ஹிட் பண்ணணுமேனு அவ சுருதியை கொஞ்சம் குறைச்சிருந்தா கீழ் ஸ்வரங்கள் கொஞ்சம் வீக்கா இருக்கலாம். அப்படியே ஃபுல் கிட்னாப் வெரைட்டி தான் அது இல்லை.
கிட்னாப் பண்ணி கூட்டி போறேன்றாரு. ஓகேயா? ஓகே சரி. பாம்பே இருக்கு கூட்டி போற. எனக்கு சொல்லி கொடுக்கணும், பாட்டு கத்தி கொடுக்கணும். நான் எங்க வேணா போவேன். சூப்பர் ஸ்பூர்தி. மை காட். ஐ டோன்ட் ஃபீல் லைக் லீவிங் ஹர் ஓன்லி. ஸ்பூர்தி, கிளாசிக்கல் பாட்டு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு பெங்களூர்ல இருந்து வந்த புள்ள ஸ்பூர்த்தி. இன்னைக்கு கிளாசிக்கல் தெரியாட்ட இந்த மாதிரி பாடவே முடியாது. அந்த ஒரு பெருகா போட்டால பாடுவது அதுதான் கிளாசிக்கல் தான். அது வேற என்ன? அது ஐ லவ் யூ ஸ்பூர்த்தி. ஐ லவ் யூ. ஸ்பூர்த்தி நல்லா இருந்தது. சிலதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஏன்னா எங்களுக்கும் பாராட்டணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பேஸ் போர்ஷன்ஸு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிளியராக கேட்கணும் அந்த நோட்ஸ் எல்லாம். ஓகேவா? ஆனால் நீ வந்து எங்கேயோ போயிட்டுப்பா, உலக புகழ் பெற்றிருக்கீங்க நீங்கள் எல்லாம். ஸ்பூர்த்தி குட்டி, ஸ்பூர்த்தி கிட்டே பேசுறதுக்கு முன்னாடி நான் சங்கர் சார் கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த பாட்டு நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துருப்பீங்க ரெக்கார்ட் பண்ண? 15 minutes about that much. இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க முன்னாடி எல்லாம் வந்து எஸ்பிபி சார் தான் ரொம்ப ஃபாஸ்டா கத்துக்கிட்டு நான் பார்த்துருக்கேன். நான் கூட பாடுற டைம்ல எல்லாம் ஒரே ஒரு ரிஹர்சல் ஒரு டேக் அவ்வளவுதான். ஹார்ட்லி கத்துக்கிறதும் சீக்கிரமா கத்துக்கிடுவாங்க. ஒரு ஹாஃப் அன் அவர்ல ஒரு சாங் ஃபினிஷ் பண்ணி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி ஸ்பீடா பாடுற ஒரு சிங்கர்னு சொல்லி எல்லாரும் சொல்றது சங்கர் மகாதேவன் சாரை பத்தி தான். அவர் போனா 5 நிமிஷத்தில் பாட்டை கற்றுக்கிட்டு அப்படியே பாடுவார். அதே மாதிரி மனோ கூட அப்படி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டு பாடுற ஒரு சிங்கர்ஸில் இவங்க மூணு பேரும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். அதான் கேட்டேன். 15 minutesல தான் இந்த பாட்டு முடிச்சுட்டு போயிருப்பார். ஒரு மெயில் சிங்கர் பாடின ஒரு பாட்டு ஒரு ஃபீமேல் சிங்கர் அவள் பாடுறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த எனர்ஜி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஸ்பூர்த்தி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பவர்ஃபுல்லாக பாடினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னோட அட்டம்ப்ட் சங்கதி எல்லாம் ரொம்ப கிளியராக ரொம்ப கியூட்டாக இருந்தது. ஒரே ஒரு சஜஷன் என்னன்னு அந்த பாடுற இல்லையா செகண்ட் டைம் இப்படி ஸ்டார்ட் பண்ணி இடையில விட்டுட்டேன். அது எதுக்கு? அது அப்படியே ஃபுல்லாக விட்டுருக்கலாம். ஒரு தடவை பாடி இடையில நீ கட் பண்ணும்போது ஏதோ தப்பு வந்ததோன்னு ஒரு டவுட் வரும் கேட்குறவங்களுக்கு இல்லையா? மனவங்கள் சொன்ன மாதிரி லோ நோட்ஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கலாம். அவ்வளோதான். மீதி எல்லாமே எனக்கு எனர்ஜி அந்த ப்ரெசன்ட் பண்ணுறது மொத்தத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்பூர்த்தி காட் பிளெஸ். ஸ்பூர்த்தி கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் தி பாக்ஸ். ஸ்பூர்த்தி மாதிரி நிறையா ஜானர்ஸில் உஸ்தாதாக இருந்தானாக்க தான் இந்த மேடைக்கு வந்து ஒரு அளவுக்கு வர முடியும். நிறையா பேர் கேட்குறாங்க நம்ம வந்து வரத்துக்கு முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு பாட்டு கற்றுக்கணுமே எங்கே போகிறதுன்னு. அமங்ஸ் ஆல் த வண்டர்ஃபுல் சிங்கர்ஸ் வி ஹாவ் சங்கர் மகாதேவன் ஜி வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கார். இட்ஸ் அன் ஆன்லைன் ஸ்கூல். ஸோ ஐ வுட் லைக் சங்கர் டு ஷேர் திஸ் வித் ஆல் ஆஃப் அஸ். ட்ரூலி ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் வந்து நம்ம சங்கீதம் கற்றுட்டுருக்கோம் லைஃப் லாங்காக இவ்வளோ வருஷமாக கற்றுக்கோம். கொஞ்சம் வி ஹவ் டு கிவ் பேக் ஆல்சோ டு த சொசைட்டி. ஸோ ஐ ஓப்பன் த ஃபர்ஸ்ட் ஆன்லைன் மியூசிக் அகாடமி, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், ஒரு 3 வருஷம் முன்னால். இட்ஸ் கால்ட் www.shankarmahadevanacademy.com. 3 இயர்ஸில் நாங்கள் 47 countries இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கொடுக்குறோம். ஸோ வி ஹாவ் மோர் தென் 4,000 ஸ்டூடெண்ட்ஸ். வி ஹாவ் மோர் தென் 50 டீச்சர்ஸ் டீச்சிங். And இது the first academy 24/7 it is running. So anybody who wants to learn can sit at home and learn. The shankarmahadevanacademy.com. நான் நிறைய டைம்ஸ் நான் இந்த பாட்டு என் ஸ்கூலில் பாடியிருக்கேன். ஹிந்தி பாட்டு தாரே ஜமீன் பர் மூவிலேருந்து. மா சார் கேன் யூ சிங் இட் ஃபார் மீ? மே கபி बतलाता नहीं पर अंधेरे से डरता हूं मैं मां. यूं तो मैं दिखलाता नहीं तेरी परवाह करता हूं मैं मां. तुझे सब है पता है ना मां? तुझे सब है पता मेरी माँ.
சங்கர்ஜி, மச்சான் பெருமதுர பாட்டு பத்தி பேசுமே, வித்யாசாகர் சார் அவரோட இசையமைப்புல வந்த பாட்டு, அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். வித்யாசாகர் இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட். ரொம்ப வருஷமா நாங்கள் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அவரோட ஒரு டப்பாங்குத்து பாட்டு இருந்தாலும் ஒரு மெலடியோ சாங் ரெண்டு இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ் தேர் இஸ் சம்திங், ஒரு இடம் வந்து ஆஹா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் அ லாட் அண்ட் யூ நோ இஸ் அ ஃபேபுலஸ் ஹியூமன் பீயிங். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பெண் ஒரு ஆணுடைய கேரக்டரை பாடும்போது அந்த வாய்ஸ் ப்ரொடக்ஷன் அந்த ஆட்டிடியூடு கொண்டு வரணும். இது என்ன மாயம், அதுல த்ரோ இருக்கு அந்த மெலடியில, அது பியூட்டிஃபுல்லா கொண்டு வருவாங்க.
எங்கேயோ யூ டுக் மீ டு சம் அதர் வேர்ல்டு ஹரிப்ரியா. அண்ட் இது 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 என்ன ஜூனியர்ஸா சப் ஜூனியர்ஸா சீனியர்ஸ் எந்த காம்படிஷன்? எல்லாரையும் சாப்பிடக்கூடிய ஜூனியர்ஸ். கரெக்டாக சொல்லுங்க சார். She sounds better than so many singers, professional singers. Thank you, sir. Thank you, sir. Perfection, pitching, unbelievable, unbelievable. Thank you, sir. Very strong contender to be the winner. Thank you, sir. Very strong. Thank you, sir. I pray for everybody, but strong. Haripriya. Sir. The blessing ku vera edhume eeda irukave mudiyadhu. Irukadhu. எனக்கு தெரிஞ்சு. இன்ஃபேக்ட் நம்ம கோட்டி சார்கிட்ட முரளி அப்படின்னு ஒரு சிங்கர் இருந்தார், முரளி டாட்டர். இட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ், யா, காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ், ரியலி ரியலி. அப்புறம் வேற எல்லாம் சார், ஓகே, யூனோ பாட்டெல்லாம் பாடலாம். அந்த லாஸ்டில் அந்த சாலை வந்து யூனோ வந்து நிற்கிறது, தட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். எஸ், யூஆர் mind blowing. Thank you, sir. Haripriya. Yes, ma'am. எப்பவும் சொல்ற மாதிரி சூப்பரா நல்ல பெர்ஃபெக்ஷனோட பாடுங்க. Thank you, ma'am. God bless. Thank you so much. Haripriya, உனக்கு சப்போர்ட் பண்ண நம்ம சிங்கர்ஸ் ஸ்டார். Oh, yes, yes, yes. I thought it, but I missed it, sir. ஆமா. அந்த அது என்ன செக்ஷன்? It's very difficult, huh? Very. அவங்க சீனியர் சிங்கர்ஸ். அவங்க வந்து ஜூனியர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. சீனியர் டபுள் சீனியர் சிங்கர் எல்லாருமே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் சார். வெளிய வந்து சட்டை புடிச்சு மிரட்டுவாங்க, அது வேற விஷயம். சோ எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஷவர்.